பண்ணானே உங்களோட காலேஜ் மெமரிஸை ரீகால் பண்ணுறதுக்காக இருக்கவே இருக்குது பஞ்சதந்திரம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா பிஎஸ் வேல்யூ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஜெயலல் லேடிஸ் அண்ட் இந்த பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸோட ஐசிசி வேர்ல்ட் செஸ்ட் சாம்பியன்ஷிப்போட வேர்ல்டு ரிகர்ஸ் கப் ட்ரோஃபி 2020 and 2021 எஸ்சிஜி பிங்க் டெஸ்ட் மேட்சோட டே 3 அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ இது. அண்ட் டே 2 பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் நான் சொல்லியிருந்தேன், இந்த நாள் ஒரு டீமோட ஒரு டாமினண்ட்டான ஒரு டேவாக இல்லாமல் அவங்க பக்கம் போகாமல் இண்டிவிஜுவல் பிளேயர்களோட ஒரு டேவாக தான் இருந்ததுன்னு நம்ம தெரிவிச்சு இருந்தோம். பட் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் டீம் பக்கம் மேட்ச் போய்கிட்டு இருக்குது, இன்றைய நாளும் போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்தியன்ஸ் இந்த டெஸ்ட் மேட்சை எந்தெந்த இடத்துல லைட்டாக விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க, இந்த மேட்ச் எதனாலலாம் விட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள நம்ம நிறையா விஷயம் நம்ம பேசவும் போகிறோம். ரவீந்திர ஜடேஜா அவர்களோட கண்டிப்பாக அவரை பற்றி பேசணுங்க, அதுக்கப்புறம் ரன் அவுட் பற்றி நம்ம நிறைய பேசணுங்க, ஃபீல்டிங் எக்ஸ்ட்ரானரி ஃபீல்டிங் ஆஸ்திரே டீமோட ஃபீல்டிங் அதை பற்றி நம்ம நிறையவும் பேசவும் போகிறோம். அதுக்கப்புறம் சத்தீஸ்வர் புஜாரா அவர்களோட ஒரு பேட்டிங் பற்றி நம்ம பேசவும் போகிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். நீங்கள் ஹான்ஸ்டாக கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். இப்போவும் இந்த மேட்ச் அப்படிங்கிறது வந்து இந்திய டீம் பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எங்கே தப்புலாம் நிறையா பண்ணியிருக்காங்க, தப்புன்னு ஒன்றும் சொல்ல முடியாது, தப்புகள் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். ஸோ நான் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஷோவில் சொல்கிற மாதிரி தான், உங்களோட கருத்துக்களுக்கு நம்மளோட சேனல் அண்ட் நம்மளோட ஷோ அண்ட் நான் கிரிகானந்தா மதிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் உங்களோட கருத்துக்கள் கீழே மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷோஸ்லையும் வந்து டிஸ்பிளே செய்யப்படுகிறது. அதனால் உங்களோட கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள் அண்டு முழுசாக முழு வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு எதிர் கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள், அதையும் நம்ம தாராளமாக டிஸ்பிளே செய்யலாம் அண்ட் அனாலிசிஸ்க்குள்ள நம்ம போகலாம். இந்த எஸ்சிஜி பிங்க் டெஸ்ட் மேட்சோட டே 3 அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் ஆரம்பிக்கும் பொழுது இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் கண்டிப்பாக யோசிச்சிருந்திருப்பீங்கல்ல, இல்லை நேற்று நாள் முடியும் பொழுது யோசிச்சிருந்திருப்பீங்க. சத்தீஸ்வர் புஜாராவும் அப்புறம் அஜினி கழகான ரெண்டு பேருமே சேர்ந்து இந்திய டீமை வந்து நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போய் லீடு கொண்டு வருவாங்க. ரிஷப் பட் பிள்ளை இருக்கிறாரு, ரவீந்திர ஜடேஜா இருக்கிறாரு, ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கிறாரு, டெய்லண்டத்தில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக முட்டி மோதி பார்த்தாங்கன்னா இந்திய டீம் இன்றைக்கி ஃபுல்லாக மேபி பேட்டிங் பண்ணி நல்ல லீடு எடுப்பாங்க அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பக்கம் ஆஸ்திரேலியன்ஸுகளோட பேட் கமின்ஸ் அண்ட் ஜோஷ் ஹேஷ்வுட் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் அவங்க மட்டும் கிடையாது, அவங்களோட ஃபீல்டிங் ஒட்டுமொத்த ஃபீல்டிங் அண்ட் அதையும் தாண்டி அவங்களோட பேஷன் ஒன்று இருக்குல்ல, எல்லாமே சேர்ந்து பாஸ் அண்ட் குயிட் பண்ணி அப்படியே அமைச்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவதுங்க சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க, இந்த பக்கம் அவங்களோட ஒரு பேஷன் அண்ட் அவங்களோட பவுலிங் ஃபீல்டிங் அப்படிங்கிறத தாண்டி ரன் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவுமே அப்படியே நீடியுமே காவு வாங்கிச்சு. அதுக்கப்புறமா சத்தீஸ்வர் புஜாராவோட ஒரு பேட்டிங் அதுவுமே இருக்கிற காவு வாங்கினதாக நான் பார்க்குறேன். அப்புறம் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் பேட்டிங் சரியாக பண்ணாதனாலலாம் கிடையாது, இன்னும் அதிகபட்ச ரன்கள் அடிச்சிருக்கலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது, அவரும் ஓரளவு காவு வாங்கினார். ஆக்சுவலி இன்றைக்கி ஆஸ்திரேலியன்ஸில் பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலையும் அவங்களோட பேஷன் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது, பேட்டிங்லையும் தெரிஞ்சது, ஃபீல்டிங்லையும் தெரிஞ்சது, பவுலிங்லையும் தெரிஞ்சது. ஆரம்பத்தில் ஸோ விக்கெட் என்னமோ ஃப்ளாட்டாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க, அன்இவன் பவுன்ஸுகளும் ஆரம்பத்தில் கொஞ்சம் அந்த ஏர்லி ஃப்ரெஷ்னஸ் அந்த பேஸ் இருந்துக்கிட்டு இருந்தது இல்லையா, அதாவது அந்த பேஸுங்கிறது ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது, அவங்களோட உடல் உழைப்புன்னு ஒன்று இருந்தது. மேக்ஸிமம் வந்து நார்மலாக ஒரு பேஸை அவங்க அதிகரிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஷோல்டரை வந்து யூஸ் பண்ணி ஸோ குனிஞ்சு 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 போடுவாங்க. இன்றைக்கி ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணி மிக்கில் ஸ்டார்க்கும் ஜோஷ் ஹேஷ்வுட்டும் பேட் கமின்ஸும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. போட்டுகிட்டே இருக்கிறதுங்கன்னா குட் லெங்க்லேயோ ஃபுல் லெங்க்லேயோ இல்லை, இன்றைக்கி அதுதான் வித்தியாசமே. ஷைனி அவர்கள் ஏன் அடி வாங்கினாரு, இவங்க ஏன் அடி வாங்க உள்ள, உங்களுக்கு ஏன் விக்கெட்டில் வந்தது அப்படின்னா தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஷார்ட் பால் அண்ட் ஷார்ட் லெங்க் பால்கள் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் இந்திய டீமோட பேட்ஸ்மேன்ஸுகள் வந்து ஒன்று இப்படி லீவ் பண்ணுறதோ இல்லைனா இப்படி லீவ் பண்ணுறதோ இல்லை குனிகிறதோ இதுதான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பேட்லேருந்து ரன்கள் பெரிய அளவில் வரவே இல்லை. சத்தீஸ்வர் புஜாராவில் கிட்டத்தட்ட முதல் 100 பால்ல ஒரு பவுண்டரி கூட இல்லவே இல்லை. காரணம் இந்த ஃபீல்ட் செட் அப்படிங்கிறத தாண்டி ஃபீல்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவுலிங் அண்டு அட்டாக்கிங் ஒரு மூட்லேயே ஆரம்பத்துலேருந்து இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ரிஷப் பண்ணிட்டு வந்த உடனே நேத்தில் என்ன பண்ணார், ஒன்றுமே பண்ணலை, உள்ளே இருந்தவங்கள அப்படியே வெளியே போக சொன்னார். ஸோ லாங் ஆன் போயிருங்க, அந்த பக்கம் டீப்பில் ஆஃப் சைடில் போயிருங்க, லெக் சைடில் டீப்பில் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் ட்ராப் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணாங்க. இண்டிவிஜுவலாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் விக்கெட் அவங்க கொடுக்குறது அப்படிங்கிறத தாண்டி அவங்களும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் பேட் கமெண்ட்ஸ் அஜின் கழகானே அவரோட ஒரு விக்கெட் எடுத்தார் பாருங்கள், அது இன்னமும் என் மனசில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் அஜின் கழகானே அவரோட விக்கெட்டும் சத்தீஸ்வர் புஜாரா அவரோட விக்கெட்டும் அவங்க கொடுத்து தான் நான் பார்க்கவே இல்லை, எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா லெங்க்த்து தாங்க எங்கள் மேட்டரு, நம்ம என்ன சொன்ன மாதிரி இந்த குட் லெங்க் அதுக்கப்புறம் ஷார்ட் லெங்க் ஷார்ட் பால் இருக்குது இல்லையா, இதுதான் வித்தியாசமே.
சத்தீஸ்வர் புஜாரா அவரோட விக்கெட் எதனாலனா முன்னாடி அவர் வந்து வேர்ல்டு பால் ஆனாரு, அதோட லெங்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தது, பட் ஆனால் நியூ பால் அப்படிங்கிறதுனால ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அது கொடுத்தது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்னால அதை அவரால் சரியாக பிக் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தன்னோட விக்கெட்டை விட்டார். அடுத்து அஜிர் கழகானி அவர்களுக்கும் அந்த அந்த லெங்க் தான் மேட்டர்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் குட் லெங்க்ல போட்டுட்டு இருந்தவர் ஓரளவு ஷார்ட் லெங்க்ல போட்டுருந்தவர் ஸோ திடீர்னு கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணி கழுத்துக்கு நேரம் வந்துகிட்டு இருந்த அந்த பவுன்சர் எல்லாமே அந்த லெங்க் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணி போனார். சத்தீஸ்வர் புஜாரா வரை அந்த பக்கம் அஜிர் கழகானி அவரும் அதை பிக் பண்ண முடியாமல் அவுட் ஆகிட்டு போனார். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸ் பவுலிங்கில் டாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபீல்டிங்கில் ஃபீல்டிங் ரொம்ப முக்கியங்க, அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ திங்க் டெஸ்ட்டில் வந்து ஒரு பேட்ஸ்மனோட ரொம்ப மோசமான ஒரு விக்கெட் அந்த ஹிட் விக்கெட் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு தெரிஞ்சு ரன் அவுட் இருந்தாங்க. இன்சைட் எஜ்ஜோ போல்டோ எல்பிடபிள்யூ காட்டன் பாலோ கேட்ச் பிடிச்சி அவுட் ஆகிறீங்களோ இதெல்லாம் வச்சும் பரவாயில்ல திருப்தியாக போயிடலாம், ஆனால் ரன் அவுட் ஐயோ ரொம்ப கஷ்டங்க. இன்றைக்கி வந்து அவங்களோட ஃபீல்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹேஷ்வுட் அவர்கள் வந்து ஸோ படுத்துகிட்டே ஒரு ரன் அவுட் ஒன்று அடித்தாரு பாருங்க, பிஹாரியோட விக்கெட் அது சூப்பராக இருந்தது. லபஷன் அவரோட அந்த அந்த டைரக்ட்ரோ எல்லாமே ஒவ்வொரு விக்கெட்டும் ரொம்ப முக்கியம், ஃபீல்டிங் எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத அவங்க காட்டியும் விட்டார்கள். அதை தாண்டி பேட்டிங்கில் கம்பேர் பண்ணலாங்க இந்தியன் டீமோட பேட்டிங் அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஆஸ்திரேலியன் டீமோட ஒரு பேட்டிங் சொல்லிட்டு ரன் ரேட் பார்த்தீங்கன்னா நாலுலேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஓவர்லையும் ஒரு ஒரு ஃபோர் போய்கிட்டே இருந்த நவதீப் சென்னி அவரோட ஓவரில் வந்து எங்கே ஃபோர் போகவில்லை, ஒரே ஒரு ஓவர் மெயின்டைன் பண்ணலை, அந்த ஓவரில் மட்டும் தான் ஃபோர் போகலன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லா ஓவர்லையும் ஃபோர் போயிட்டே இருந்து அதுவும் அவரோட அந்த ஓவர்லாம் டெலிவரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட் சைட் ஆஃபில் வர ஒவ்வொரு பாலையும் பனிஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மோசமான ஒரு பால்னு சொல்லலாம் இந்த இன்னிங்ஸ்லேயே இல்லைனா இந்த மேட்ச்லேயே சொல்லலாம், பனிஷ் பண்ணாங்க. ஒரு ஃபுல் லெங்க் பால் வருது அழகாக டிரைவ் ஆடுறாங்க. அப்போ பிகோஸ்கி ஆரம்பத்திலே ஜஸ்பிரீத் பும்ரா அவர் வந்து ஒரு புல் ஷாட் ஒன்று அடித்தார் இப்படின்னு சொல்லிட்டு ஓவருக்கு ஒரு நாலு ரன் குறையவே இல்லை. இப்போது அவங்களுக்கு ப்ரெஷர் கிடையாதுங்க, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 100 மேலே வந்து போயிட்டாங்க, லீடு எடுத்தாச்சு. இப்போது கொஞ்சம் கேஷுவலாக ஃப்ரீயாக ஆடவும் செய்யணும். ஆனால் ஸ்மித்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவர் கொஞ்சம் அப்படியே லைட்டாக தள்ளாடிக்கிட்டே இருந்தார், அவர் செட்டில் ஆகிறதுக்கே கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தார். அவர் செட்டில் ஆனதுக்கப்புறம் பவுலத்தில் செட்டில் ஆகவே விடவும் இல்லை. ரவிச்சந்திரன் அஸ்வின் அகேன்ஸ்டாக கொஞ்சம் லைட்டாக தடுமாறவும் செஞ்சார். சிராஜ் அவர்கள் அவர் கொஞ்சம் போட்டும் பார்த்தார். அண்டு ஜஸ்பிரீத் பும்ரா அவரோட ஒரு பாலுக்கு அவர் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப அன்னீவனாக இங்கே இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதில் வந்து ஒரு நல்ல லைனில் ஒரு பால் வரும்பொழுது எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுமோ அதை பண்ணார். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெம்ப் லைனில் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதை அவங்க பீட் பண்ணாங்க தான் நாங்கள் பேஷனுங்க. பிச்சில் ஒன்றுமே இல்லை, பட் ஓரளவு அந்த அன்னிவன் பவுன்ஸ் இருக்குது, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதில் வந்து வெறும் குத்தி 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 மட்டும் போடுறது மட்டும் கிடையாது, தன்னோட ஷோல்டரை இங்கே கண்டிப்பாக அது போட்டே தான் ஆகணும். ஷோல்டரை நல்லா யூஸ் பண்ணி ஃபுல் ஸ்டாமினா யூஸ் பண்ணி ஸோ பேஸ் கன்சிஸ்டண்ட்டாக பேஸ் அந்த லைன் லெங்க்தில் போடுறது அந்த பேஷன், ஃபீல்டிங்கில் அவங்க காட்ட அந்த பேஷன், அதுக்கப்புறம் பேட்டிங் அந்த அவங்க காட்டின பேஷன், ரன் ரேட்டில் அவங்க செலுத்தின அந்த கவனம் அப்படிங்கிறது வந்து இன்றைய நாள் அவங்க பக்கம் போனதை நான் பார்க்குறேன். இப்போ இந்தியன் டீம் பக்கம் நம்ம வருவோம். ஆக்சுவலி இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரவீந்திர ஜடேஜா அவர்களை பற்றி நான் பேசி ஆகணுங்க. நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் நாயகனாக இருந்தார், பட் ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் ஒரு வில்லனாக அவரை நான் பார்க்குறேன். அவர் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக எல்லாருமே நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நான் அவரை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா அதாவது டெய்லண்டர்களை வச்சு அவர் எப்படியா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு 50 ரன்னை குறைப்பார். ஆஸ்திரேலியன் டீம் வந்து ஒரு 54-55 ரன் மட்டும் லீடில் இருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் ஸ்ட்ரைக் அவர் வச்சுக்காம இங்கே சிராஜுக்கிட்டையும் பும்ரா கிட்டையும் கொடுக்கும்பொழுது, அதாவது ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஒரு தடவை தடவை நிற்க மட்டும் சொன்னார், தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கை அவர் வச்சுக்காம இந்த பக்கம் டெய்லண்டர்கள்ட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஒன்று. இன்னொன்று கடைசி சிராஜ் அவர்கள் வந்து ஸ்ட்ரைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா அது பக்கா பிளான்னு நினைக்கிறேன், ஆஸ்திரேலியன்ஸ் அடிச்சிக்கிற மாதிரி தான் ஒரு பால் வந்து போடவும் செஞ்சாங்க, பட் அது ஒன்று. இன்னொன்று கண்டிப்பாக ஸ்டார்க் அவர்கள் வந்து கொஞ்சம் உக்கிரமாக வந்து பவுலிங் போட்டு இருந்தார். நவ்தீப் சைனிக்கும் இவருக்கு வந்து ஒரு பேட்டில் ஆடிட்டு போய்கிட்டு இருந்தது, பட் இப்போ இவர் யோசிச்சுருக்கணும் இந்த தடவை நம்ம டெய்லண்டர்ல விட்டோம் அப்படின்னா வழக்கம் போல் காலி பண்ணிடுவாங்கன்ட்டு இவர் ஸ்ட்ரைக் எடுத்துருக்கணும் ஒன்று. அதுவும் அவங்க டெய்லண்டர்ல எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்க் பேட் கமின்ஸ் ஹேஷ்வுட் எனக்கு தெரிஞ்சுங்க அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 30-40 ஆச்சும் டெய்லரத்தில் வச்சு ரவீந்திர ஜடேஜா அவர்கள் அடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இது ஒரு புறம் இருக்கும் பொழுது அடுத்ததாக ரிஷப் பண்ட் எல்லாரும் சொல்லலாம் 30 தாண்ட மாட்டார், 35 மேலே தாண்ட மாட்டார்ன்னு சொல்லிட்டு, ஆனால் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்துறாங்க. அவர் டிஃபென்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அவரோட கேமை பார்க்கும்பொழுது. அதுவும் டிஃபென்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தெல்லாம் எனக்கு அகேன்ஸ்டாக வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுங்க விக்கெட்டு கொடுக்குற மாதிரி அவர் ஆடவே இல்லை, நீங்கள் நல்லா இருந்தது. ஆனால் அந்த 35, 36, 40 இந்த இடத்துல வரும்போது மட்டும் அவுட் ஆகிறாரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவர்கிட்ட அந்த ஃபியர்லெஸ் ஒரு கிரிக்கெட்டருக்கு, அதாவது போன டெஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணதுக்கான ஒரு காரணமாகவும் நான் அவரை தான் பார்க்குறேன். ஏன்னா ஏறக்குறைய வந்து நேத்தன் லைனோட லெங்க் அவர் தான் மாற்றவும் வச்சார். ஸோ இன்றைக்கி அதை பண்ணியிருந்தனால அந்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டு வந்தார், விட்டுட்டாரு. அடுத்தது சத்தீஸ்வர் புஜாரா அவர்களை பற்றி நம்ம இங்கே சொல்லணும் அப்படின்னா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தாங்க 100 பால் நின்ட்டார். 100 பாலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 23 பாலில் தான் அவர்கிட்ட ஒரு 3 பவுண்ட்ரி வருது. அது வரைக்கும் பவுண்ட்ரியே இல்லை, கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணியே தான் ஆகணும். ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் செட்டில்டு ஆகணும். செட்டில்டு ஆனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் மூடுக்கு போகணும். இந்த இடத்துல நான் விராட் கோலியோரில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதையும் தாண்டி மற்ற டீம்லலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ அஜிர் கழகானி வந்து கரெக்டாக
அப்படியே பேஸ்மெண்ட் போட்டு கொண்டு வந்துகிட்டு இருந்தார். அவரோட விக்கெட் போயிடுச்சு. ஸோ இங்கே தான் அண்ட் செட்டில்ட் ஆகிறாங்க, விக்கெட் இழக்கிறாங்க. செட்டில்ட் ஆகிறவங்க வந்து பெரிய ரன்கள் அடிக்கவும் மாட்டாங்க. இன்கேஸ் அந்த இடத்துல சத்தீஷ்வர் பூஜாரா அவர்கள் நின்று அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவான ஆஃப் செஞ்சுரி வேறு அவன் அடிச்சாரா, அந்த ஸ்லோவான ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறமாக ஏதாச்சும் ஒரு இன்னிங் வந்து பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. இங்கே நடந்ததே இதுதான். இந்த விஷயம் மட்டும்தான் வந்து என்னை பொறுத்திருக்கும் இந்திய டீமோட ஒரு பெரிய ட்ராபாக நான் பார்க்குறேன். நின்னவங்க பெரிய ஸ்கோர் அடிக்கவும் இல்லை, நல்லா பேஸ்மெண்ட் போட்டு பெருசாக கொண்டு போனவங்களும் சரியாக அடிக்கவும் இல்லை. அதையும் தாண்டி ரன் அவுட் அனும விஹாரி ஏறக்குறைய அப்படி தாங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30-40 பால் 60 பால் நின்றுடுவார். ரன் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரன்கள் மட்டும் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் கரெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தார், ரெண்டு பவுண்டிலாம் அடித்து போய்கிட்டு இருந்தார். அவரோட அந்த ரன் அவுட் ஏன் எதனாலன்னு எனக்கு தெரியவும் இல்லை. அதே போல் ஹனும விஹாரியும் அவரோட கால் தான், அவரோட தப்பான ஒரு கால் தான், அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருந்தார். ஏற்கனவே 195 அந்த 194 வந்து ஒரு 4 விக்கெட் இருந்து, அடுத்து 244 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 6 விக்கெட் இழந்துட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரன்னுக்கு ஒரு 6 விக்கெட் இழக்கிறாங்க. அதாவது இந்த சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட டெய்லண்டத்துல இல்லை ஆஸ்திரேலியன் டீமோட டெய்லண்டத்துல சேர்ந்து அவங்களே ஒரு 50 ரன் அடிச்சிருவாங்க, ஒரு 60 ரன் 70 ரன் அடிச்சிருவாங்க, அவங்களே ஒரு 100 பால் பிடிச்சிருவாங்க. இங்கே தாங்க இந்தியன் டீம் மேட்சை இழக்கிறாங்க, இழந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பத்தாவதுக்கு இப்போது ரிஷப் பண்ட்டுக்கும் அண்ட் ரவீந்திர ஜடேஜாவுக்கும் அடி வரப்பட்டிருக்குது. ரிஷப் பண்ட் அவர்களை வந்து அடிப்படும்போது அந்த எல்போவில் முட்டியில் அடிப்படும்போது வந்து தேவையில்லாத ஒரு சுற்று தான் நினைக்கிறேன். அந்த அதுக்கு அவர் போயிருக்கவே தேவையில்லை ஒன்று. அப்போ ரவீந்திர ஜடேஜா அவர்களை இன்ஜுரியும் சரி, இந்த பக்கம் ரிஷப் பண்ட் அவரோட இன்ஜுரியும் சரி, ஏற்கனவே இந்தியன் டீமுக்கு பிரச்சனையும் கொடுக்க போகுது. இந்தியன் டீமோட பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த பேஸ் அப்படிங்கிறது இங்கே இல்லை, ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்து. ஆனால் எனக்கு ஜஸ்பிரீத் பும்ரா அவரோட பவுலிங் கூட, முகமது சிராஜ் அவரோட பவுலிங், அவரோட லைன் லெங்க்த்தும் அது என்னவோ தெரியலங்க, அந்த கன்சிஸ்டன்சி அவரோட இருந்துகிட்டே இருக்கு. அதாவது ஆஸ்திரேலியன் டீமில் இப்போ நீங்கள் சிராஜை புகுத்துனீங்கன்னா சிராஜுக்கு கண்டிப்பாக ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் கிடைக்கும். காரணம் அவரோட பேஸும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அக்யூரஸியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பிச் பண்ணுறாரு 136 கேவிஹெச்சில் வந்து பிச் பண்ணுறாரு அப்படின்னா அதே ஸ்பீடில் தான் பேட்ஸ்மனையும் போய் ரீச் ஆகுது. ஜஸ்பிரீத் பும்ரா அவரோட பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து அது கம்மியாகலாம், ஆனால் சிராஜோட பவுலிங்கில் வந்து அது கம்மியும் ஆகவே ஆகாது. ஸோ இன்றைய தினமும் அது போன டெஸ்ட் மேட்ச்லேருந்து சரி, போன இன்னிங்ஸ்லேருந்து சரி, போன நாள்லேருந்து சரி, ஸோ இன்றைய நாளும் ரொம்ப செம்மையாக அதுவும் அக்யூரட்டாக பவுலிங் இருந்துகிட்டு இருக்கு. ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு அகேன்ஸ்டாக வார்னர் அதையும் ஸ்வீப் போனார்னு தெரியவே இல்லை. அதுவும் எஸ்இஜியில் டே 3 ஸ்வீப்புங்கிறது கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம். ஏன்னா பிச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்ல மெல்ல ஒரு அன்இவன் பவுன்ஸ் ஆகும், அதுக்கப்புறமும் ஓவர் டேர்னும் கொஞ்சம் ஆகவும் செய்து பவுன்ஸும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ரஃப் பேட்ச் அங்கே க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து வார்னர் அந்த ஷாட்டுக்கு போயிருக்கவும் தேவையும் இல்லை. இப்போ கோஸ்கியோட ஒரு விக்கெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிராஜ் அவர் எடுத்துன்னு சொல்லிட்டு. இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் கூட வந்து இப்போ நவ்தீப் சைனி அவர்கள், இப்போ நவ்தீப் சைனி அவர்களும் இந்த பக்கம் இன்னொரு ரெண்டுலேருந்து ஒரு பவுலரும் போடும்பொழுது, ஸோ ரெண்டு பேரோட அந்த ஸ்பெல்லுக்கு வந்து மோசமாகுது அப்படின்னா அதுக்கு காரணம் நவ்தீப் சைனி அவர்கள். ஸோ ஃபுல் லெங்த் ஏறவே அவரோட லெங்க்த்துகள் பார்க்கும்போது அது ஓடிஐக்கான ஒரு லெங்க்த்தாகவும் ஒரு லைனாகவும் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபுல் லெங்க் பால்களோ அப்படி இல்லைனா வந்து ரெண்டு போடுவாங்க, அது கேப்பிட்டு கேப்பிட்டு போடுவாங்க. ஆனால் அவரோட லெங்க்த்துகளும் அண்ட் லைன்களும் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டெம்பில், ஸோ ஏறக்குற ஒரு ஆஃப் வாலி, ஸோ அது அமையுது அமைச்சு கொடுக்குறாரு. ஓவருக்கு ஒரு 4 போய்கிட்டே இருக்கு, என்ன ரன்களை லீக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ ரன் ரேட் அவங்க 4 வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 ரன் அடிக்கிறதுக்கு ஒரு 50 பால் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த 50 பாலில் ஏறக்குறைய ஒரு 30-40 ரன் பக்கம் அடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்கள் பவுலிங்கும் இந்தியன் டீம் பக்கம் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கணும், நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நியூ பாலில் எப்பவுமே ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஒரு 2 விக்கெட் 1 விக்கெட் எடுப்பார், பட் இப்போ அது கம்மியாகவும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ட்ராபேக்காக இந்தியன் டீமுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ ஏறக்குறைய பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் ஆஸ்திரேலியன் டீமில் ஒரு நாளாகவும் இருந்துகிட்டு இருக்கு. லீடு இப்போதைக்கு 197 எடுத்துருக்கிறாங்க. ஸோ இது 197 அப்படிங்கிறது வந்து ஸ்மித் லபர்ஷன் நின்றுட்டு இருக்கிறாங்க, பின்னாடி வேர்டு அவர் ஈஸியாக அடிப்பார், டிம் பெயின் இருக்காங்க. ஸோ ஏறக்குறைய பின்னாடி எவ்வளோ போகும் அப்படிங்கிறத வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் ஆனால் இன்றைய தினத்தோட நாயகனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே விக்கெட்டுகளை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பேட் கமின்ஸி நம்ம சொல்லலாம், ஆனால் அதே தாண்டி ஆஸ்திரேலியோட ஃபீல்டிங்கே நம்ம சொல்லலாம். ஒட்டு மொத்தமாக டே 3 நாயகனா கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் டீமோட ஃபீல்டிங்கே நான் சொல்லலாம், இல்லை ஒட்டு மொத்தமாக ஆஸ்திரேலியன் டீமையே நம்ம சொல்லலாம். ஆனால் பேட் கமின்ஸை நாங்கள் மென்ஷன் பண்ணுறேன். காரணம் என்னன்னா சத்தீஷ்வர் பூஜாரா அண்ட் அஞ்சனிகே ரஹானே அப்படிங்கிற ரெண்டு முக்கிய விக்கெட்டுகளை ரொம்ப அதி அற்புதமாக எடுத்தார். அண்ட் அதையும் தாண்டி அவரோட லைன் லெங்க் அண்ட் அக்யூரசி, அதுக்காகவும் இன்றைய தினத்தோட நாயகனாக நான் அவரை சொல்கிறேன். அதற்கப்புறமாக இன்றைய தினத்தோட ஜோடி அண்ட் பெஸ்ட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்புகளை வந்து, ஸோ கண்டிப்பாக சத்தீஷ்வர் பூஜாரா அந்த பக்கம் ரஹானே காம்படிட் பண்ணாலும் அவங்கள விட லபஷின் அண்ட் ஸ்மித், ஸோ அந்த ரன் ரேட் அவங்க குறையவே விடலை. ஸோ ரன் ரேட் 4-3-3-4-4 வச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு ஓவர்லேயும் ஒரு பவுண்ட்ரி, கிட்டத்தட்ட இன்றைய தினம் மட்டுமே அவங்க வந்து ஒரு 8-9 பவுண்டரிஸ் அடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லபேஷன் ஒரு 5-6 அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுல இவங்க தான் வந்து பெஸ்ட் ஜோடியாக இன்றைய தினத்தோட சிறந்த பார்ட்னர்ஷிப்பாக வந்து நாங்கள் சொல்கிறேன். அண்ட் மறக்காமல் உங்களோட நாயகன் அண்ட் இந்த பக்கம் சிறந்த பார்ட்னர்ஷிப் ஜோடி யார் அப்படிங்கிறது கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்டு இங்கே டே 4 பொறுத்த வரைக்கும் இப்போ தேவை ரவீந்திர ஜடேஜா, அவருக்கு விரலில் அடிபட்டு இருக்குது, அது சீக்கிரம் சரியாகுமா, நைட்டுக்குள்ளே சரியாகுமா, வந்து அதை சமாளித்து ஓவர் போடுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக ஒரு தேவை, அதுவும் எஸ்இஜியில் 4வது நாளில் ஒரு பக்கம் ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் ரவீந்திர ஜடேஜாவும் போடும் பட்சத்தில்
கண்டிப்பாக டைட் பண்ணலாம், அது ஒன்று இருக்குது. இப்போ ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பிங்கு தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் பேட்டிங்க்கு ரிஷப் பண்ட் தேவை. இப்போ யோசிச்சு பாருங்கள், 197 லீடில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, நாளைய தினம் இல்லை பாதி வரைக்கும், பாதிலாம் இல்லை கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு ரெண்டு செஷனாக நிற்பாங்க. ரெண்டு செஷன் ஒன்று இந்தியன் டீமுக்கு 350 அப்படிங்கிற ஒரு டார்கெட் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், இந்தியன் டீமால் சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அது என்ன தான் நீங்கள் ஃப்ளாட் ட்ராக்காகவே இருந்தாலும், ஸோ அது வந்து கோட்லா மாதிரியோ இல்லை சேப்பாக்க மாதிரியோ இருந்தாலும், ஸ்பின்னுக்கு எடுத்தாலும் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸில் ஆடிடுவாங்க அப்படின்னு நீங்கள் மட்டும் தயவு செஞ்சு கனவு கோட்டை கட்டிடாதீங்க. 200 மேலே போனாலே, 250 மேலே போனாலே இந்தியன் டீம் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் இன்னிங்ஸில் ஆடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய எஸ்சிஜியோட விக்கெட்டோ கொக்குபுராவோ இதோட கண்டிஷன்கள் நல்லாவே உங்களுக்கு தெரியும். எஸ்சிஜியில் 4வது நாள் 5வது நாள் எப்படி போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ லபஷின் ஸ்மித் நல்ல நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு அவங்க வந்து 350 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட இந்தியன் டீம் வந்து பேட் பண்ண சொல்லுவாங்க நான் நம்புகிறேன். 150 போகுமான்னு தெரியல, பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 150 ரன் தாராளமாக அடிப்பாங்க, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு வேர்ல்டு கப் பெயினுக்கெல்லாம் ப்ரெஷர்லாம் கிடையவே கிடையாது, டெய்லி இடத்துலையும் வந்து ஓரளவு அடிக்கவும் செய்வாங்க. ரவீந்திர ஜடேஜா வரல அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டமும். அதே போல் நவ்தீப் சைனி கண்டிப்பாக நைட்டு உட்காந்து பேசுனாங்கன்னா, டீம் பிளான் பண்ணாங்க அப்படின்னா அவரோட லைன் லென்த்தில், ஸோ பேஸில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையவே கிடையாது. பட் ஆனால் அந்த லைன் லென்த்தை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டார் அப்படின்னா டைட் பண்ணலாம், டைட் பண்ணால் கம்மியான ஒரு டார்கெட் வரும். ஸோ நாளைய தினத்தில் ஒரு 10 ஓவர் லாஸ்ட் ஒரு 10 ஓவரில் இந்தியன் டீம் பேட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரெஷராக தான் இருக்கும். அந்த ப்ரெஷரை கில் அண்ட் ரோஹித் சர்மா கடந்து போய் அடுத்த நாள் ஆனால் நல்லாவும் இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்து பார்க்கலாம். என்ன மறக்காமல் உங்களோட கருத்தில் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். செஞ்சுரி லபஷன் இந்த பக்கம் ஸ்மித்து கிட்டே வருமா, ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் ஸ்மித்து 100 அடித்தார், இந்த பக்கம் லபஷன் 100 வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அண்ட் அவங்கள லீடு எவ்வளோ ரன்னாக இருக்கும் அப்படிங்கிறது கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்தியன் டீமோட பவுலிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மறக்காமல் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். யார் அதிக விக்கெட்டில் எடுப்பாங்க அப்படிங்கிறது கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் உங்களை டே 4 அனாலிசில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் மறக்காமல் ஃப்ளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். Hey guys, welcome to our channel. நான் உங்களோட சரண். என்னென்ன ஷார்ட் ஹேர்ஸ்டைல் வந்து இப்ப கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கு, அண்ட் ஆண்களும் அழகு குறிப்பை பத்தி தெரிந்து கொண்டு பயன்பெற பாருங்கள் சரண் லைஃப் ஸ்டைல் only on BS Value. எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் BS Value. Yeah.